இங்கே கும்பல் ஆஃப் குர்காஸ் மாதிரி நிற்கிறாங்க நிறைய ஆள். வண்டி விட்டு இறங்கி விட்டானுங்களா? ஆமாம். நம்ம முதுமலையில் ஸ்டே பண்ணி இந்த டார்மெண்ட்ரி தான் நம்மளுக்கு கிடைச்ச ரூம் வந்து டார்மெண்ட்ரி 2. இந்த ரூம் எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 ரூம்ஸ் இருக்குது, டார்மெண்ட்ரி 1, 2, 3, 4 அப்படின்ட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 8 பெட்ரூம். ஸ்டெப் பெட் வச்சு சூப்பராக இருந்துச்சு. இது முதல்ல வந்த உடனே எடுத்துருக்கணும், பட் நாங்கள் ரூம் வெக்கேட் பண்ணுற நேரம் எடுக்கிறேன், லேட் தான். பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் தான். இது வந்து டார்மெண்ட் ரூம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பெட் 4 பெட்னு இருக்குது, அது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா சமத்தனமாக இருந்துச்சு. நைட்டு நம்ம வந்து இதில் உட்காந்துக்கிட்டு நைட்டு ஒரு 11:30, 12 o'clockலாம் ஆகும்போது இதில் ஃபுல்லாக வந்து மான் தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம இதில் உட்காந்துருந்தோம்னு இங்கிலாந்து டைம் போகிறதே தெரியாது. அந்த மானோட சவுண்டு அப்புறம் மயில் அப்பப்போ சவுண்டு போட்டுட்ருக்கிறதுலாம் நல்லா இருந்துச்சு. நம்ம ஆக்சுவலி இப்போ வெக்கேட் பண்ண தான் போகிறோம். ரூம் வெக்கேட் பண்ணிக்கிட்டு நான் அப்படியே அதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அந்த ரெஸ்டாரண்ட்டையும் காமிக்கிறேன். பட் இங்கே ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் வேணும்னா நீங்கள் எளியராகவே அங்கே சொல்லி வைக்கணும். அதாவது உங்களுக்கு டின்னர் வேணும்னா கிட்டத்தட்ட ஈவினிங் 5 o'clock நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் உங்களுக்கு டின்னர் அப்படின்ட்டு, அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபுட்டு நான் இந்த டைம் இங்கே சாப்பிடல, பட் இதுக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் ஆர்டர் பண்ணணும், ஆர்டர் நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறோம், என்ன மாதிரி ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி அந்த மாதிரி தான் நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பட் நல்ல சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பிட்டோம் இங்கேருந்து. 1 day தான் ஸ்டே பண்ணோம். எங்களுக்கு ஸ்டேயிங் பார்த்திங்கன்னா நியர் அபவுட் 3000 rupees ஆச்சு அந்த 8 பெட்ரூம் டார்மெண்ட்ரியில். அண்ட் ஜூலை மந்தில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி